பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் when you were GT holidays. இப்படி இருவரும் தலைவர்கள் கட்டி காத்த அந்த இயக்கம் சுயலாபத்திற்கு ஒருவர் தனக்கும் கீழே இந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் என்பதை நேற்று அவருடைய பேட்டி மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இவர் செய்த பல சூழ்ச்சிகளையெல்லாம் சொல்லாமல் அவருடைய நயவஞ்சகத்தை வெளிப்படுத்தாமல் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும், மனக்கசப்புகளை மறந்து எதிர்காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா வழியில் இந்த இயக்கத்தை வலுவான இயக்கமாக மீண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கின்ற ஆளுங்கட்சியாக கொண்டு வரக்கூடிய செயலை முன்னிறுத்தி அவர் அழைப்பு விடுத்தார். அதை அவர்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள். அவர் நேற்று திரு எடப்பாடி பழனிசாமிகள் கொடுத்த அறிக்கையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, கட்சி அடிமட்ட தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நேற்றைய தினமே வேடசந்தூர் ஒன்றிய செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருந்தவர் நேற்று அண்ணன் அவர்களை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி தினமும் பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்களை நோக்கி வர இருக்கிறார்கள். இன்னும் ஒரு வாரத்தில் அதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதாவது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் புரட்சித் தலைவர் காலத்தில் இந்த இயக்கம் வளர்வதற்கு தன்னாலான இந்த இயக்கத்திற்கு பாடுபட்டவர்கள் பிரிந்து சென்றவர்களையும் வாருங்கள் என்று அழைத்திருக்கின்றார். புரட்சித் தலைவி காலத்தில் புரட்சித் தலைவிக்கு பக்கப்பலமாக அதேபோல் இந்த இயக்கம் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்களையும் வாருங்கள் என்று அழைத்திருக்கின்றார். இதில் அவர்கள் வரக்கூடாது இவர்கள் வரக்கூடாது என்று இல்லை, அனைவருக்கும் இந்த அழைப்பு உண்டு. அதில் குறிப்பாக திரு டிடிவி தினகரன் அவர்களை கேட்டார்கள், சின்னம்மா அவர்களை கேட்டார்கள், எல்லோர்களுக்கும் இந்த அழைப்பு என்று சொல்லியிருக்கின்றார். மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறார்கள், அதை நாங்கள் சந்திப்போம். கூட்டு தலைமை வேண்டும். அதாவது இது புரட்சித் தலைவரோ புரட்சித் தலைவியோ கிடையாது, இந்த இயக்கம் இப்பொழுது கூட்டு தலைமை இருந்தால்தான் வலுவான இயக்கமாக இருக்க முடியும். ஒரு சிலர், அதாவது நேற்று நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய முகத்தை பார்த்திருப்பீர்கள், எவ்வளவு கொடூரமாக இருந்தது. அதே முகத்தை அண்ணன் ஓபிஎஸ் முகத்தை பார்த்திருப்பீர்கள், எவ்வளவு புன்சிரிப்போடு இருந்தது. இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள், உள்ளத்தில் இருப்பதுதான் முகத்தில் தெரியும். நேற்றையே பார்த்திருப்பீர்கள். அதாவது ஒருங்கிணைப்பாளர் பொருளாளர் அண்ணன் அவர்கள் எந்தெந்த ஆவணங்கள் திருட்டு போயிருக்குன்னு அவங்க லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டும். நாங்கள் அங்கே போனால் தலைமை கழகத்துக்கு போக வேண்டியது எங்களது கடமை. அப்பொழுது அவர் தான் ஒருங்கிணைப்பாளர், அவர் தான் பொருளாளர், நாங்கள் சென்றோம். அதிமுக சண்டையை வச்சு பாஜக என்ன பயன்படுத்திக்க பார்க்குறாங்க? ஒன்றுமே, அதெல்லாம் பாஜக மற்ற கட்சிகளை இதில் நீங்கள் இணைத்து பேசாதீர்கள். இது எங்கள் உள்கட்சி பிரச்சனை, மற்ற கட்சிகள் இதில் தலையிடுவதை நாங்கள் விரும்ப மாட்டோம். முதலமைச்சர் தேர்தல், முதலமைச்சர் தேர்தல் எதிர்கட்சி தேர்தல் அப்பெல்லாம் வந்து ஓபிஎஸ் மாதிரியா பண்ணுவாரு, அதுக்கப்புறம் திரும்ப வந்து அழைப்பு விடுறது இது வாடிக்கையா வச்சுட்டு இருக்கிறாரு. அதான் பேசுறது அழைப்பு விடுறது வாடிக்கை. அதாவது நடந்தவை இணையும் போது என்னென்ன நடந்தது என்பது எனக்கு தெரியும், ஆனால் இணையும் போது பேசியவற்றை அனைத்தையும் மறந்துவிட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தன்னுடைய அது சொல்லுவதற்கு இது தகுந்த நேரம் அல்ல, நேரம் வரும்பொழுது நிச்சயமாக உங்களிடம் சொல்லுவேன். என்ன சொல்றீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக எங்கள் சேரமாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார். அவர் வேண்டுமென்றால் சேராமல் இருக்கலாம். கோடிக்கணக்கான தொண்டர்கள் சேருவதற்கு ரெடியாக இருக்கின்றார்கள்.